Hi friends, welcome to Gulf Tamil Foodie. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நம்மளோட அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 1 லிட்டர் பால் எடுத்துருக்குறேன், ஃப்ரெஷ் மில்க், அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வாழைப்பழம், மாம்பழம், ஆப்பிள் எல்லாமே 1 கப் அளவுக்கு நான் கட் பண்ணியிருக்கிறேன். மாதுளம்பழம் 1 கப் எடுத்துருக்குறேன். இப்போ 1 லிட்டர் மில்க்னா 1 கப் அளவு சுகர் நமக்கு தேவை. ஸோ சுகர் எடுத்துருக்கு. நான் கஸ்டர்ட் பவுடர் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். ஸோ 2 டேபிள்ஸ்பூன் வந்து நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன். கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை வந்து நான் உரித்து வச்சுருக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த பாலை வந்து நல்லா காய்ச்சி கொதிக்க வச்சிடலாம். அந்த பால் வந்து ஆடை கட்டாமல் இருக்க அப்பப்போ வந்து நீங்கள் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, அப்போ தான் வந்து அந்த ஆடை கட்டாது. நல்லா கொதித்து நுர விட்டு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கஸ்டர்ட் பவுடரு, அதை ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து அது பவுடராக ஆட் பண்ணிங்கன்னா அடி பிடிக்கும். அதனால் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பவுடரை வந்து கொஞ்சம் மில்க் எடுத்து நல்லா தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் அதை மிக்ஸ் பண்ணி வச்சேன். நான் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இதில் ஆட் பண்ணுறேன். நான் ஏன்னா அப்படியே விட்டாலும் கீழே டக்குன்னு அடி பிடிக்கும், இங்கே டக்குன்னு கட்டியும் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டர்ட் பவுடரை நீங்கள் ஆட் பண்ணதுமே பால் வந்து ஒரு திக்னஸ் கொடுக்கும், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். நான் வெனிலா ஃப்ளேவர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் நான் கஸ்டர்ட் பவுடரில். நெக்ஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு திக்னஸ் வரும்போது நீங்கள் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஃபுல்லாக வந்து அந்த சூடே இல்லாமல் நல்லா ஆற, ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள் ஆறினதுக்கப்புறம் அதோட திக்னஸ் பாருங்கள், கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த டைமில் ஆறினதும் நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸ் ஒன்று ஒன்றா இதில் ஆட் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் நான் மில்க் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ எல்லாமே 1 கப் அளவு நான் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து 8 பேருக்கு வந்து நீங்கள் சர்வ் பண்ணலாம், தாராளமாக சாப்பிடலாம் 8 பேர். அந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன் ரேஷியோ. ஃப்ரூட் சாலட்லேயே மெயினாக ஃப்ரூட்ஸ் என்ன மெயின் பார்த்தீங்கன்னா அந்த மாம்பழமும் டேட்ஸும். அது போட்டிங்களா சாலட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து கடையிலன்னு பார்த்தீங்கன்னா அந்த டேட்ஸ் வந்து போட மாட்டாங்க, பட் நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் அந்த டேட்ஸ் போட்டு. அந்த டேட்ஸ் போட்டால் அதோடய ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்கும், சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வெளியே வாங்குறதுக்கு இப்படி நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் நல்லா ஃப்ரூட்ஸாக இது வாங்கி நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். இதை நீங்கள் வந்து அப்படியும் சாப்பிட்லாம், இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த கூலிங்கில் சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ ஃப்ரூட் சாலட் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காகவும் இதை பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் சஜஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.